வணக்கம் அன்பு நண்பர்களே, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய விண்ணப்ப படிவம், சற்று முன்பு மாதிரி விண்ணப்ப படிவத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை பார்க்கிறப்பவே இதுல யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் 1000 ரூபா, யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத தெள்ள தெளிவா புரிய வச்சிட முடியுது. அந்த அளவுக்கு தான் இந்த விண்ணப்ப படிவம் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி இந்த விண்ணப்ப படிவத்தில் என்னதான் இருக்கு, யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குறிப்பா கிடைக்காது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். கடைசியோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர கருத்து உங்களால புரிய முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் நாங்க வந்து மகளிர் உரிமை தொகையா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது அனைத்து மகளிருக்கும் கொடுக்காம இதுல சில விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க திமுக அரசு. அப்படி கட்டுப்பாடுகள் வச்சுதான் குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க போறாங்க. இந்த நிலையில்தான் இந்த திட்டம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. 90% பேருக்கு இந்த திட்டத்தால பலனே கிடைக்காதுன்னு புதிய குற்றச்சாட்டை கிளப்பியிருக்காரு அண்ணாமலை. இதுகளுக்கெல்லாம் மத்தியில யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். பொதுவா இதுல என்னெல்லாம் வச்சிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவத்தில் பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஆதார் என்ன குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் எண் மூலமா தான் அந்த குறிப்பிட்ட இல்லத்தரசி அரசு வேலை பாக்குறாங்களா, தனியார் வேலை பாக்குறாங்களா, எப்படி அவங்களுக்கான வங்கி பரிவர்த்தனைகள்லாம் எப்படி இயங்குது, அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அவங்க பேர்ல சொத்துக்கள் ஏதாவது இருக்காங்கிற மொத்த உங்களோட ஜாதகத்தையும் இந்த ஆதார் எண் மூலமா எடுத்துட முடியும் அப்படிங்கறதுனாலதான் முதல் இடத்துல ஆதார் எண் வச்சிருக்காங்க. இதுல கூட யாருக்கு இந்த நிதியுதவி கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு வேலை பார்க்கக்கூடிய மகளிருக்கு 100% கிடைக்காது அப்படிங்கறது குறியீடு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏவா இருக்கிறவங்க, எம்பியா இருக்கிறவங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்ல, இதுல எம்எல்ஏ எம்பி மாதிரியான மக்கள் பிரதிநிதித்துவ பதவியில சம்பளம் பெறக்கூடிய, ஊதியம் பெறக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ பதவியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா பலன் பெற முடியாது. அடுத்ததா விண்ணப்ப படிவத்தில் ஆதார் எண்ணுக்கு அடுத்த காலத்துல பெயர் வச்சிருக்காங்க, அதுல வந்து இல்லத்தரசியனுடைய பெயரை குறிப்பிடணும். அதற்கு அடுத்ததா திருமண நிலை, அவர் திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா, அவரோட ஃபேமிலி கார்டு நம்பர் அதாவது குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய எண்ணை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா 34,806 ரேஷன் கடைகள் இருக்கு. இந்த ரேஷன் கடைகள் மூலமா தான் இந்த பட்டியலையும் தயார் பண்றதற்கான முயற்சியில தமிழக அரசு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமா உங்களுடைய ஆதார் எண்ணை கேட்கறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு, அதுக்கு அடுத்ததா உங்களோட தொலைபேசி எண்ணும் அதுல குறிப்பிடறதுக்கான இடம் வழங்கப்பட்டிருக்கு. இது போக வீடு பத்தி கேக்குறாங்க, உங்களுக்கு இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு கேக்குறாங்க. அது சொந்த வீடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க குறைவான ஒரு சதுரடியில இருக்கணும்னு ஒரு மார்க் பண்றாங்க. அதே நேரத்தில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் சொந்த வீடா இருக்கிறவங்க தமிழக அரசினுடைய ஏதாவது திட்டத்தை பயன்படுத்தி, ரொம்ப குறிப்பா சொல்ல போனா பசுமை வீடு திட்டமா இருக்கலாம், அல்லது கிராமப்புற மேம்பாட்டுக்கான அந்த பட்டியல் சமூக மக்களினுடைய வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டமா இருக்கலாம், சூரிய மின்சக்தி திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளா இருக்கலாம், இப்படி வந்து தமிழக அரசினுடைய அல்லது மத்திய அரசினுடைய நிதியுதவி பெற்று சிலர் வீடு கட்டியிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பா இதுல கிடைக்கும். ஏன்னா அதனாலதான் அவங்க கேட்டிருக்காங்க, வீடுங்கிற நிலையில உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா, சொந்த வீடா இருந்துச்சுன்னா அது வந்து அரசினுடைய ஏதாவது ஒரு நிதியுதவி மூலமா பெறப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப குறிப்பா இதுல வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வீட்டினுடைய மின் இணைப்பு எண் கேட்டிருக்காங்க. மின் இணைப்பு எண்ணை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அரசினுடைய வழிகாட்டி நெறிமுறைகள்ல அந்த வீட்டுல ஒரு வருஷம் ஃபுல்லா சேர்த்து 3500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த இல்லத்தரசி இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியாது. 3500 யூனிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு அதை நம்ம வந்து அலசி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு சராசரியா ஒரு 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல 6000 யூனிட் தாண்டிடுவாங்க. அப்ப ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கதான் மின் கட்டணம் கணக்கீடு செய்யறாங்க. அந்த ஒவ்வொரு முறையில ஒரு 700 யூனிட் 800 யூனிட் ஒரு குடும்பம் பயன்படுத்திருதுன்னா அந்த வீட்டில இருக்கக்கூடிய இல்லத்தரசியும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல பிரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்கும், ஏர்கூலர் இருக்கும், ஹீட்டர் இருக்கும், வாட்டர் ஹீட்டர் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், இவ்வளவும் இருந்தாதான் ஒரு கரண்ட் பில் வந்து ஒரு ஆண்டுல ஒரு 3500 வரும். அப்ப அந்த பெண் ஒரு வசதியான பெண் தானே அப்படிங்கக்கூடிய குறியீடை உணர்ந்து கொள்றதுக்காகத்தான் அந்த இடத்துல மின் இணைப்பு பற்றிய உங்க எண் கேட்டிருக்காங்க. அந்த மின் இணைப்பு எண்ணும் உங்களுடைய ஜாதகம் தான், ஆதார் எண்ணும் உங்களுடைய ஜாதகம் தான். இதன் மூலமா உங்க வங்கி பரிவர்த்தனை தொடங்கி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு,
ஒரு பெண் வந்து ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் பலன் பெற முடியாது அப்படிங்கிற விதமா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த விண்ணப்ப படிவத்தை ஆண்டு வருமானம் 25 லட்சம் இருக்கிறவங்க கூட ஃபுல்லப் பண்ணலாம். அதனால ஒன்னும் தவறு கிடையாது. விண்ணப்ப படிவம் தானே நம்ம கேட்கிறோம், நம்ம கோர்றோம், எனக்கு அந்த ரைட்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கிறோம். அது நம்மளுடைய உரிமைதான், கடமை ஒன்றும் கிடையாது, உரிமைதான். அதே நேரத்தில் அரசினுடைய கடமை அதை மறுபரிசீலனை பண்ணி யாரெல்லாம் தகுதி வாய்ந்த நபர்கள் அப்படிங்கிற லிஸ்டை அவங்க வெளியிடுவாங்க. அதற்காகத்தான் அவங்களை அவங்க மானிட்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுல இன்னொரு காலம் கேட்டிருக்காங்க அந்த விண்ணப்ப படிவத்தில், சொந்தமா காரு, ஜீப்பு, லாரி, ட்ரக்கரு, டிராக்டர் மாதிரியான கனரக வாகனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய குறியீடு என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்க பேர்ல சொந்தமா கார் இருந்துச்சுன்னா கூட இந்த திட்டத்தினால பலன் பெற முடியாது. ஆர்சி புக் அவங்க பேர்ல இருக்கும் சிலருக்கு, சிலர் வந்து லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, அதே நேரத்தில் கார் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் சிக்கல் இல்ல. சொந்தமா கார் வச்சு அவங்க பேர்ல இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாம் இருக்கக்கூடிய மகளிருக்கு நிச்சயமா இந்த திட்டத்தினால பலன் இருக்காது அப்படிங்கறதுதான் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொந்தமா கார் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம்ல பெண்களுக்கு பயன்பெற முடியாது. இப்படியெல்லாம் இந்த விண்ணப்ப படிவத்தை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துவிட முடிகிறது. இந்த விண்ணப்ப படிவம் வந்து இப்ப மாதிரி விண்ணப்ப படிவம் தான் இணையத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க பாத்துக்கலாம் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத இன்றைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த சூட்டோட சூடாக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு அண்மையில வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதாவது உயர் வகுப்பினருக்குள்ள ஏழைகள் அப்படின்னு சொல்லி சில சலுகைகளை கொடுத்தாங்க. அதுக்கு ஆண்டு வருமானமே 8 லட்சம் நிர்ணயிச்சிருந்தாங்க. 1000 சதுரடிக்கு உள்ள வீடு இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. அதே போன்று தமிழக அரசும் கொஞ்சம் வந்து இதுல கொஞ்சம் கருணை காட்டி கொஞ்சம் தாயில்லத்தோடு இதை பரிசீலித்து பெரும்பான்மையான மகளிர் பயன்பெறுகிற வகையில சில வீட்டில் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அந்த வீட்டில் கார் பொண்டாட்டி பேர்ல வாங்கியிருப்பாரு, சொத்துக்கள் பொண்டாட்டி பேர்ல வாங்கியிருப்பாரு, அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் குடிகாரரா இருப்பாரு, இவரு பேர்ல இருந்தா சொத்தெல்லாம் அழிச்சிருவாருன்னு மனைவி பேர்ல வாங்கியிருப்பாங்க, மனைவிக்கு 5 பைசா கூட கொடுக்காத கணவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் இதனால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு பொருளாதார நிலையை ஒரு வேறொரு கண்ணோட்டத்திலும் அணுகினார்கள் என்று சொன்னால் இந்த திட்டம் உண்மையில் ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் 100க்கு 20 பேருக்கு தான் கிடைக்கும் சொன்னால் 80% மக்களின் பெண்களின் அதிருப்தியை சம்பந்தமே இல்லாமல் திமுக அறுவடை செய்யும் என்பதாகவும் ஒரு கணிப்பு இருக்கிறது. இது எல்லாமே யூகங்கள் தான், கணிப்புகள் தான். மற்றபடி இது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது என்பதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.